போறேன். இந்த மாதிரி முன்னாடி ஏற்பாடு பண்ணிக்கிட்டா பயணம் எவ்வளவு பறக்கும். அதை விட்டுட்டு ஒரு லாரிலோடு சாமான்களை எடுத்துக்கிட்டு ரிசர்வேஷன் பண்ணாம நீங்க என்டர் தி டிராகன் படம் பாத்துக்கீங்களா? பாத்துட்டேன். 16 வயதுனிலே பாத்துட்டேன். அப்ப பேசாம படுங்க சார். என்ன சார் லாட்ஜ் வேணுமா? எல்லா வசதியும் இருக்கு சார். என்ன வேணும்? தனியா இருக்கிறவங்களுக்கு கம்பெனி வேணுமா? எனி டைப், ஃபேமிலி டைப்பா, பேச்சலர் டைப்பா? எல்லா ஸ்டேஷனும் கிடைக்கும். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, வசதிக்கேத்தபடி கிராக்கி. லாஜிக்கு வேணும்னாலும் வரும், அங்கே வேணும்னாலும் போகலாம். என் மனசுல என்ன இருக்குன்னு நீ எப்படி பாத்துருந்துக்கிட்ட? ஆளை பார்த்தாலே தெரியுது. அதான் உங்க நெத்துல எழுதி ஒட்டி இருக்க சார். எங்களுக்கு நெத்திய படிக்க தெரியுமே. தப்பு தாளங்கள், வழி தவறிய பாதங்கள், இவர் இப்படி வாழ்வதென அவன் எழுதிய வேதங்கள், அவனது லாபங்கள், அவன் ஆக்கிய பாவங்கள், ஆசையில் ராகங்கள், ஆனால் அவசுர கீதங்கள். தப்பு தாளங்கள், வழி தவறிய பாதங்கள், இவர் இப்படி வாழ்வதென அவன் எழுதிய வேதங்கள். வீடு காலியா இருக்கான்னு கிராக்கி மேல கிராக்கியா மோதிக்கிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு கோயில் கொடானு சுத்திக்கிட்டு இருக்க. அப்பப்ப புண்ணியமும் தேடிக்கணுமே. இன்னைக்கு தேவையான புண்ணியம் தேடிக்கிட்டே இல்ல. கொஞ்சம் பாவம் அனுப்பட்டுமா?
காலங்கள் வழி தவறிய பாதங்கள். இவர் இப்படி வாழ்வதென அவன் எழுதிய வேதங்கள். நினைவெங்கும் மாங்கல்யம் தாய்மை நிரந்தோறும் விளையாட்டு பொம்மை பொருளாதாரம் செய்த வீழ்கை இவள் பொருள்தாரமாகிவிட்ட சந்தை அவள் மானம் பாருங்கள் அவமான கோலங்கள் விதி வழி தினம் ஓடும் ஓடங்கள். இந்த தேசத்தில் நலன் நிலைக்க வேண்டுமென்றால் தர்மம் தலைத்தோங்க வேண்டுமென்றால் பெண்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த தேசமானாலும் எந்த சமூகமானாலும் பெண்களுக்கு கௌரவமும் மரியாதையும் வழங்குவேயானால் அந்த தேசம் அந்த சமூகம் நிச்சயம் மேன்மையடையும் என்று அறுதியிட்டு கூறலாம். நமது புராணங்களில் நமது இதிகாசங்களில் பெண்களுக்கு என்ன மரியாதை வழங்கப்பட்டுள்ளது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கௌரி சங்கர் என்று நாம் சொல்கிறோமே தவிர சங்கர் கௌரி என்று சொல்வதில்லை. லட்சுமி நாராயணா என்று நாம் சொல்கிறோமே தவிர நாராயணா லட்சுமி என்று சொல்வதில்லை. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று நாம் தொடங்குகிறோமே தவிர ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ் என்று தொடங்குவதில்லை. என்ன சார் குறைச்சல், நிம்மதிய ராஜா மாதிரி இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் பா. ஆமா, அடுத்த திங்கட்கிழமை எங்க இருப்ப சார்? அடுத்த திங்கட்கிழமை ஆயுத பூஜை, தயவு செஞ்சு அன்னைக்கு மட்டும் என்ன வேலையை கொடுக்காதீங்க. ஏன்னா நான் அன்னைக்கு ஆயுதத்தை கையாள தொட மாட்டேன். தப்பு காலங்கள் வழி தவறிய பாதங்கள் இவர் இப்படி வாழ்வதென அவன் எழுதிய வேதங்கள். அவனது லாபங்கள் அவன் ஆக்கிய பாவங்கள் ஆசையில் ராகங்கள் ஆனால் அவசுர கீதங்கள். ரெண்டு பெட் கொடு. குடும்ப சரோஜா
உன்னைத்தான். அவ போறவ, நீ புகுந்தவ, நீ வா. இந்த பாரு, இங்க உனக்கு எல்லா வசதியும் உண்டு. சோறு, துணிமணி, காஃபி, டிஃபன் எல்லாம் உண்டு. ஆனா எனக்கு உண்மையா இருக்கணும், இல்ல தலைச்சப்படுவேன் தலைச்சு. ஆமா, நம்ம ரெண்டு பேருக்குள்ள யாருக்காச்சும் அலுப்போ செழிப்போ வந்துட்டா போதும், அந்த நிமிஷமே உன்னை மூட்டை கட்டி அனுப்பிச்சிடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் மோட்டர் சைக்கிளும் பொம்பளையும் ஒண்ணுதான், அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பேன். ஆனா ஒண்ணு, அனுப்பும்போது சும்மா அனுப்ப மாட்டேன். நீ தங்கின நாளை கணக்கு பண்ணி மொத்தமா கையில கொடுத்து அனுப்புவேன். கிராச்சுட்டி பண்ண மாதிரி என்னடி பாக்குற? இவனுக்கு ஏதடா இவ்வளவு வசதி? நீ யோசிக்கிறியா? பணம் காக்கிதுங்க, காய்ச்சி காய்ச்சி சம்பாதிக்கிறேன். வா பின்னால. அதோ பாத்தியா, பணம் காக்கிற பாட்டில்ஸ். வா. கள்ளச்சாராயத்துல கட்டின வீடு ஆடுமோன்னு பாக்குறியா? ரொம்ப ஸ்ட்ராங். ஏ இவள பொண்டாட்டி மாதிரி இருந்துக்கலாம், பொண்டாட்டி மாதிரி புத்தி சொல்ல ஆரம்பிச்ச அந்த நிமிஷமே கழுத்தை பிடிச்சி வழியில தள்ளிடுவேன். அந்த விஷயத்தை இப்ப போனால அவ தங்க கட்டி. அப்புறம் ஏன் அனுப்பினீங்க? எனக்கு போர் அடிச்சு போச்சு, அனுப்பிட்டேன். ஏ கழுத, அதெல்லாம் கேட்கப்படாது. எங்க உங்களுக்கு அன்பாவே பேச வராதா? அன்பு பேச்சில இருக்காது. சமுதாய சந்தைக்கு போனால் இவன் போல பல பேரை காண்போம். பிடிபட்ட பின்தானே கழ்வல், அது மட்டும் அவன் பேரும் தலைவன். இது போன்ற பாவங்கள் சமுதாய பாடங்கள் விதி வழி தினம் ஓடும் ஓடங்கள். அந்த மாற்று கட்சியினர் ஜனநாயகத்துக்கு புறமான முறையிலே நம்மை எதிர்க்க துணிந்து விட்டனர். அதற்காக நாமும் அதே முறையை பின்பற்ற வேண்டியதில்லை. நமது தலைவர் காட்டிய பாதையிலே சென்று சாத்தியமான முறையிலே நாம் அவர்களை சந்திக்க வேண்டும். கருத்துக்கு கருத்தை மோதவிட தெரியாத அந்த கருத்து குரல்களுக்கு பாடம் கற்பிக்க நாம் கைகளை பயன்படுத்த வேண்டியதில்லை. நாம் கையால் ஆளாக வேண்டியது அர்த்தமில்லை. என்னென்ன காசா கொடுக்குறீங்க? உங்க காசு எங்க என்ன போயிட போகுது? நான் கணக்கு எழுதிக்கிறேன், அப்பெல்லாம் வாங்கிட்டா போச்சு. நமது கட்சியின் 20 ஆண்டு கால வரலாற்றில் இதுவரைக்கும் ஒரு சின்ன சம்பவம் கூட நமக்கு களங்கம் ஏற்படுத்துவது போல் சந்தித்தோம். இனிமேலும் அவ்வாறு நடக்க வணக்கம் சார். வணக்கம். 68 உங்க ஆளுங்கெல்லாம் ரெடியா? ரெடி எல்லாம் ஒழுங்கா நடக்குமா? உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், என்னை பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? தொழில் ரொம்ப சுத்தமா இருக்கும். நடந்து கொண்டிருக்கும் சமயம் அரசியல் நடத்தக்கூடாது, கூட்டம் நடத்தக்கூடாது, புரிஞ்சுதா? அதையும் கிட்ட விடுங்க. ஆமா, கல்லை மட்டும் ஏறணுமா இல்ல சோழா புட்டியும் வீசணுமா? ரெண்டும் தான்பா. அது கிரியேட்டிவ் தனியாச்சு. அட குடுக்கறேன் போப்பா. சரி, யார் என்னாச்சு பேசுறது? அத பத்தி உனக்கு என்ன? அது சரி சார், நமக்கு ஜாதி மதம் கட்சிங்கிற வேறுபாடே கிடையாது. பணம் கொடுக்கிட்ட விசுவாசமா இருப்போம். இப்ப பாருங்க, பொது கூட்டமா நடத்தானுங்க. ஒரே மல் சிரிப்பு அச்சல பார்த்த மாதிரி. என்ன பாக்குற? என்ன உரிச்சு பாக்கணுமா? அப்படியே பார்த்தா போதும். பார்வையிலேயே முடிச்சுக்கலாம் பாக்குறியா? ஓசிக்க சார், எந்திரியா. சிச்சி, என்கிட்ட காசு இருக்கு. என்ன என்ற போடு.
பாத்த போறத சாயே கொஞ்சம் வீரம் வாங்க ஒளிஞ்சிக்கணும். ஏய் 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 யோ யார் பண்ணி வணக்கங்க யோ நாலு ரூபாய் கொடுத்துருக்கையா போயா வெளியா? இல்லைங்க இன்னும் ரெண்டு மணி நேரம் மச்சான் இங்க தங்கிதான் ஆகும். யோ என் பொழப்புல மனப்பட வந்திருக்கியா? கேசா நீ ஏரியா குத்தா சோம்பேறி. ஆமாங்க இது சைக்கிள் செயின் இப்போதான் முடிச்சிட்டு வந்திருக்கேன். பசங்களா ஏங்க சேனா விலாசம் போட்டு கூப்பிட்டுட்டு போறா ரோஷ இல்ல இல்லையே? ஏ நான் அதானே ₹50 இருக்கு. இங்க வந்துட்டு போற சில புண்ணியவானுங்க பணத்தை மட்டுமா கொடுத்துட்டு போறானுங்க. என் தொழில் ஒரு மாதிரிதான். ஒரு விரலை வெட்டுறதுனா ₹30, கையை வெட்டுறதுன்னா அதுக்கு ஒரு சைபர் சேர்த்துக்கோ ₹300, காலை வெட்டுறதுன்னா இன்னொரு சைபர், ஆலைய வெட்டுறதுன்னா பேருக்கு என் பிராணம் போகுது. போ ஒழுங்கா காலேஜுக்கு போயிட்டு வா. கழுது கழுது எத்தனை நாளைக்குத்தான் நீங்க செய்யற தொழில உங்க பொண்ணு கிட்ட இருந்து மறைச்சு வைப்பீங்க? நான் சாகர வரைக்கும் நாசியப்பா அவன்தான் என்ன சகஜில தள்ளிடுச்சு, அதுல இருந்து மீள முடியல. ஏதோ இவ்வளவு நல்லபடியா படிக்க வச்சு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேன்னா இந்த தொழில மட்டும் இல்லடி என் உயிரை கூட விட்டுடுவேன். எங்களை விட்டுட்டு போனாலும் கவலை இல்லையம்மா, கிளைகோடின் மட்டும் விட்டுட்டு போகாது. இருமலே போய் வா என சொல்லு கிளைகோடின் அருந்திடு. வாரியா வஸ்தாது என்ன உடம்புல செம்போட வந்திருக்கியா? சே நான் அதுக்கு வரல. எனக்கு போற வழியை கொஞ்சம் காட்ட.
தாறு மேல இடி கூடாது பாரு. ஐயோ ஏன் அவன் அடிச்ச? கோபம் வந்தது அடிச்ச. உனக்கே கோபம், உனக்கே கோபம் வருது. என்னமோ தெரியல. போட இப்போ விரும்பல் எப்படி இருக்கு? அப்படியே இருக்குல்ல. சினிமா பார்த்துட்டு இருந்த அங்க விரும்பல், அது ஞாபகம் வந்துருச்சு. உடனே வந்துட்டேன், நேரா மருந்து கடை போய் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இரும்பலுக்கு வாங்க. என்னையா விலை? நான் விலையில வாங்க மாட்டேன். மருந்து சாப்பிடு. மருந்தை ஊத்துக்கின உடனே கவ்வால் இரும்பு நின்று போச்சு சினிமாவில். உண்மை சொல்லு, கண்ணாடியில இத்த பாத்துட்டு தானே வந்திருக்கிற? என்ன எழுதிருக்குதுல? படிக்க தெரியாதா உனக்கு? நான் கை நாட்டு. அடப்பாவி, படிப்பே தேவையில்லையா என் செயலுக்கு? நானே 8 கிளாஸ் படிச்சிருக்கேன், வெக்கமல்ல உனக்கு. ஏய் அழுற, எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நான் எப்படியோ இருந்திருப்பேன் சரசு. படிப்பில்லட்டி என்னையா, அதனாலயே உனக்கு நல்ல மனசு இருக்கோ என்னவோ. யார் அது மணி அடிக்கிறது? சந்திப்பு வேணா. சரி நான் வர்றேன். நீ மருந்த மட்டும் விடாம சாப்பிடு. எங்க அப்பா செத்து போய் ஒரு வருஷம் ஆச்சு, அவர் நினைப்பு வந்துச்சு. என்ன தன்னன் தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாரே. ஒன்னும் தவிக்க விட்டுட்டு போல, என் கையில ஒப்படைச்சுதான் போயிருக்காரு. சரி, நான் இருக்கப்ப நீ கவலைப்படுற? சரி வா, உனக்காக ரெண்டு இடத்துல வீட்டு வேலை சொல்லிருந்த, இன்னும் உரை சொல்லிருக்காங்க. கிளம்பு. அண்ணன்
போட்டு ஒனையார் மோட்டர் சைக்கிள் துடைக்க சொன்னது. சும்மா தான் எவ்வளவு தூரம் பின்னால வருவே? நீங்க எவ்வளவு தூரம் போனால வருவே? பார்க்கலாம் பார்க்கலாம். வெரி குட், சரி வாக்கண்டு. என் வேகத்துக்கு உன்னால தாக்கு பிடிக்க முடியாது. என்ன உனக்கு பிடிக்குமா என் மோட்டார் சைக்கிள்? எது ரொம்ப பிடிக்கும்? என்ன விடுங்க. என்னடி நழுவு பாக்குற? கல்யாணத்துக்கு முன்னால என்ன தொட கூடாதுங்க. கல்யாணமா? எனக்கு பெண்களை பிடிக்கும், ஆனா கல்யாணம் பிடிக்காது. என்ன பிடிக்குமா? ஓ, வப்பாட்டியா வரியா? வர்றா. மரியா கிட்ட என்னடா கேட்ட? என்னடா பெருசா கேட்டுட்ட? வழக்கமா எல்லா பொம்பளைங்கிட்டும் கேக்குறதான் கேட்டேன். வப்பாட்டியா இருக்கேன்னு கேட்டேன். அதான் எப்படி கேப்பேன்னு கேக்குற? கேப்பேன். ஊர் பட்ட குட்டிகளுக்கெல்லாம் நீ என்னடா வக்காலத்து? ஏய், மரியா கிட்ட ஏதாச்சும் தப்பா நடந்துகிட்ட எலும்பு நுறுக்கி போடுவேன் படவா. அடச்சி, அவதான்டா என் பின்னாலே சுத்துறா. பேசாம அவளை கல்யாணம் பண்ணிக்கட. கல்யாணமா கல்யாணம்? என் அகராதுல கல்யாணங்கிற வார்த்தையே கிடையாதுடா. அப்ப ஊருக்கு ஊர் ஒப்பாட்டி தான் வச்சுக்குவியா? ஊருக்கு ஊர் என்ன, தெருவுக்கு தெரு வச்சுக்குவேன். என் உடம்புல தெம்பு இருக்கு, தூக்கி எறிய பணம் இருக்கு. இன்னைக்கு வரியான மரியாதை கேட்டேன், நாளைக்கு கமலாவை கேட்பேன், ஏன் கல்ல பார்த்தா கூட கேட்பேன். ஆனா ஒண்ணு, அப்பம் பேரு தெரியாதபடி குழந்தைகளை பெத்துக்க மட்டும் நான் யாரையும் விட மாட்டேன். உனக்காக நான் அவனை விட்டு வைக்கிறேன். இல்ல, இந்த சைக்கிள் செயின் படம் பார்த்திருக்கோம். இந்த படம் பாப்பலாம். என் பொறுப்புல அப்படி என்ன தப்பு இருக்கு? அப்பம் பேரு தெரியாதவங்கிற பட்ட பேர் தானே, அதுக்கு யார் பொறுப்பு? நானா? இதெல்லாம் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். சின்ன வயசுல என்னோட ஆரம்பமே சரியில்லை. எனக்கு அம்மாவைத்தான் தெரியும், அப்பாவை நான் பார்த்ததில்லை. அப்பா யாருன்னு அம்மாவும் சொன்னதில்லை. நான் தான் உன் அப்பா சொல்லிக்கிட்டு யாரும் வந்ததும் இல்லை. ஆனா வீட்டுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க. அம்மாவுக்கு இத்தனை உறவுக்கார ஆம்பளைங்களான்னு ஆச்சரியமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிய ஆரம்பிச்சது, அம்மா ஒரு மாதிரி வர்ற ஆம்பளைகளை கவனிச்சுக்கத்தான் அம்மாவுக்கு நிறம் இருந்துச்சு. நான் அனாதை மாதிரி ஒரு ஓரத்துல கிடப்பேன். அப்புறம் ஒரு நாள் எங்க அம்மாவை கல்யாணம் ஆச்சு. அப்புறம் எல்லாம் ஒரே ஒரு ஆம்பளை தான் வீட்டுல இருந்தாரு. அவரை அப்பான்னு கூப்பிடுவோம்னு அம்மா சொன்னாங்க. அப்பா வந்தாச்சு. இனிமே என்ன பிடிச்ச பீடையெல்லாம் விட்டு போச்சுன்னு நினைச்ச. அந்த ஆசிலையும் மண்ணு விழுந்துருச்சு. ஒரு தம்பி பிறந்தான், அவனை தான் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டாங்க. பழையபடி எனக்கு தின்னதான் ஆய் போச்சு. அந்த தம்பியை மட்டும் பள்ளிக்கூட அனுப்புவாங்க, என்னை எடுபடி வேலையெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. என்னையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்கன்னு அவரை கேட்டேன். அடியும் வதியும் ரொம்ப சாதாரணமா போச்சு. பொறுத்து பொறுத்து பார்த்த
ஒரு நாளைக்கு எதிர்த்துக்கிட்டேன். குனிய குனியத்தா எல்லாரும் கூட்டு வாங்கன்னு அப்பதான் புரிஞ்சது. ஒரு நாள் அம்மா கிட்ட காசு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. உடஞ்ச பாட்டில கையில வச்சுக்கிட்டு குத்திடுவேன்னு மிரட்டினேன். அம்மா பயந்து போய் காசு கொடுத்துட்டாங்க. காசு சம்பாதிக்கணும்னு தான் இதான் வழின்னு மனசுல தோணிடுச்சு. அதுல இருந்து என்னடா பொல்லாத வாழ்க்கை, என்னடா பொல்லாத வாழ்க்கை. யார நினைச்சு நம்ம பெத்தாளோ அம்மா, அட போகும் இடம் ஒண்ணுதான், விடுங்கடா சும்மா. இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா. அட என்னடா பொல்லாத வாழ்க்கை, அட என்னடா பொல்லாத வாழ்க்கை. காடாறு மாதம் அப்பா, நாடாறு மாதம் அப்பா, ராஜாக்கள் கதை இருதம்ப, நம்ப நல தேவலையப்பா. முடிஞ்சா ஆடுற வரைக்கும் ஆடு, இல்லே ஓடுற வரைக்கும் ஓடு. இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா. என்னடா பொல்லாத வாழ்க்கை, அட என்னடா பொல்லாத வாழ்க்கை. படிக்க ஆசை வச்ச முடியல, உழைச்சு பார்த்து புட்டு விடியலே, பொழைக்க வேற வழி தெரியலே. நடந்தேன் நான் நினைச்ச வழியிலே, இதுக்கு காரணம்தான் யாரு, படைச்ச சாமியை போய் கேளு. இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா. என்னடா பொல்லாத வாழ்க்கை, அட என்னடா பொல்லாத வாழ்க்கை. தப்பு தண்டா, வேற வழி ஏதும் உண்டா? ஊருக்குள்ளே யோகியனை கண்டா, ஓடி போய் என்னிடம் கொண்டா. கிடைச்சா கிடைக்கிற வரைக்கும் பாரு, பிடிச்சா திருட்டு பட்டம் நூறு. இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா. என்னடா பொல்லாத வாழ்க்கை, அட என்னடா பொல்லாத வாழ்க்கை. யார நினைச்சு நம்ம பெத்தாளோ அம்மா, அட போகும் இடம் ஒண்ணுதான், விடுங்கடா சும்மா. இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா.
வணக்கம் சார். எங்கெல்லாம் தேடுறது உன்ன? ஆமா, என்ன பண்ணிட்டு இருந்த? பாடிக்கிட்டு இருந்த. என்னது? சுமாரா வரும். என்னப்பா பையெல்லாம் காலியா இருக்கு? ரொம்ப வேண்டாமா? வேற இருக்கு. வண்டியில ஏறு. ஐயோ ஐயோ அம்மா அம்மா, என்ன தம்பி கிளம்பிட்டியா? இவப்பா பாதி உயிரோட விட்டுட்டு போற. உன்னையாக எனக்கு தெரியாது. என்ன வேணும்னா யூனியலீடர் வேதமுத்துன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். உன்னை யார தூண்டி விட்டுருக்காங்க? இல்லைன்னா உனக்கு எனக்கு என்னப்பா விரோதம்? அப்பா எனக்கு ஒரு உதவி செய்வியாப்பா? அப்பா பணம் கொடுத்தா தான் அதை செய்வேன்னா? நான் பணம் தரேன். அம்மா ஃபேக்டரியிலேயும் கூட வேலை செய்யற ஒரு தொழிலாளி உயிருக்காக போராடிட்டு இருக்கான். தேடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு இந்த மருந்தை வாங்கி வந்துட்டேன். ஆனா நகர முடியாதபடி என்ன அடிச்சு போட்டுட்டியப்பா. அம்மா என்ன பத்தி பரவாயில்ல, இந்த மருந்தை எப்படியாவது அவன் வீட்டுல கொண்டு போய் சேர்த்தணும். நம்பர் 6 பட்டேல் நகர். அம்மா சைக்கிள்ல மாட்டிருக்கிற அந்த பையில இன்ஜெக்ஷன் மருந்து இருக்கு, தயவு செய்து அதை கொண்டு போய் கொடுத்துருப்பா. இல்லைன்னா அவன் பயக்க மாட்டான். நீக்கிறப்பா நீக்கிறோம். அம்மா வழியே தெரியல உனக்கு? யாரும் அப்படி வளர்த்து விட்டா?
அரசியல் தான் அரசு. நம்ம அரசியல் கட்சிகளுக்கு தொண்டருங்க மட்டும் பத்தாது, என்ன மாதிரி 1000 குண்டலங்களும் வேணும். கூலிக்காக உயிரோட விளையாடுறியே, அடிப்பட்டவங்க துடிக்கும் போது ஓ மனசு துடிக்காது? இம்மா நாளைய மனசு மறுத்து கடந்துச்சு, ஆனா இன்னைக்கு ஒரு சாவுக்கே காரணமா இருந்துட்டேன். யாராவது கொண்டுட்டியா? இல்ல, ஒரு ஃபேக்டரியில ரொம்ப நாளா முதலாளிக்கும் தொழிலாளிகளுக்கும் தகராறு. சங்க தலைவர் வேதமுத்துவன் ஒரு ஆள். அழாதையா, நீ பண்றது தப்புங்கிற புத்தி முந்தைய உனக்கு வந்து தொலைச்சிருந்தா எத்தனையோ பேர் நொண்டி மனமாகாம இருந்திருப்பாங்க. இனிமேலாவது இந்த பழப்பை விட்டு தொலை. சோறு துண்ணியா? இங்க துன்றியா? என்னையா சோர்த்து நம்ம எழுந்துக்கிற? இந்த சோத்தை சம்பாதிக்க நீ என்ன பாடுபட்டிருப்ப நினைச்சு பார்த்த, மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதெல்லாம் நினைச்சு பாக்குற? ஒன்னத்துக்கு ரேஷன் பணம் பார்த்தா உப்பிட்ட மாதிரிதான். மீசையை பாரு, 1.5 கிலோ. சரி 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 சரி, 3/4 கிலோ. என்ன அது பொடி அசிங்கம்? சாரை நடி கூட என்னால படுத்துக்க முடியும், ஆனா அந்த பொடி நான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் உன்னை கேட்டா கோச்சுக்க மாட்டியா? நீ இந்த தொழிலுக்கு எப்படி வந்த? இதுக்கு என்ன படிச்ச? அட போயா, அதெல்லாம் போட்டு நோண்டாத. தெரிஞ்சுக்கிறேன், என்னதான் காரணம் கேளு. வேணா போய் கேளு, இந்த சமூகம் தான் காரணம். பா, நான் சொல்றையா, எங்க அம்மா தான் காரணம். மார்பு வந்தப்பவே முந்தானியை இப்படி இழுத்து விட்டுக்கணும்னு சொல்லி கொடுத்தாலே தவிர மூடிக்க சொல்லி கத்து கொடுக்கல. 16 வயசுல என்ன ஆரம்பிச்சு வச்சுட்டாவ போயிட்டா, இப்ப 22, 6 வருஷம் சர்வீஸ். மனம் விட்டு பேசுறதுனால உன்கிட்ட 22 வயசு உண்மையை சொல்றேன். மத்தவங்க கிட்ட எல்லாம் 16 ரூபாய் சொல்லுவேன், 10 ரூபாய் கூட வாங்குவேன். நீ ஜெயிலுக்கு போறியா? ஒரு வாட்டியா? எத்தனை மாசம்? 3 மாசமா? சாட்சி கூண்டு எப்படிதான் நின்னையும், தலைய தொங்க போட்டுக்கிட்டே நின்னையா? நானே நிக்கிறேன், ஜட்ஜு தான் தலைய தொங்க போட்டுக்கிட்டாரு. ஏன்? குத்துமுள்ள நெஞ்சி. ஐயையா! ஆமா, பொழப்புக்கு இல்லாம சோரம் போறவளை போய் ஜெயில போடுற மென்னு அவர் தான் தலை தொங்க போட்டுக்கிட்டாரு. என்ன சொன்னே, நீயும் இந்த தொழில விட்டுட? விட்டுட்ட பொழப்புக்கு வழி நான் இருக்கேன். பொழப்ப நாய் பொழப்ப, அதுல நானும் கூட வா. கஷ்டமோ நஷ்டமோ நாமளும் மத்தவங்களை போல வாழ முயற்சி பண்ணுவோமே. நேரம் இப்ப வந்து என்ன ஒரு தத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு நஷ்டமா இருக்கு. மேரா ஜெய்சா ஆத்மியோ கி சேவா கர்த்தா ஹை. என்னையா, பின்னாடி எல்லாம் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவேன், இப்ப அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டேன். சண்டையா சாப்பிட மட்டும் இல்ல, மனசு விட்டு போச்சு.
சரஸ் நம்மகிட்ட என்ன குறைச்சல்? இந்த பல்லு இருக்குது, இந்த பல்லு தவிர என்ன குறைச்சல்? அப்ப கூட நம்ம பீவி வேற ஆள் கூட தோசை வச்சிருக்கிறது. நமக்கு இருக்கிற துட்டுக்கும் நம்ம பீவி கூட கார் மேலே ஆராம்சே போக வேண்டிய ஆளும் ஆட்டோ மேலே போதும். கிஸ்மத் மனசு விட்டு போச்சு, நம்ம பேர் ஆட்டோ அமர்த்தலாம் ஆகி போச்சு. சரஸ், சரஸ், சரஸ் ஜல்தி ஆவ். சரஸ், நம் கையில இருக்கிற துட்டுக்கும் அந்த மாதிரி ஹசார் லடுக்கி கிடைக்கும். ஏக்க பத்னி விருது தெரியுதா? அது போல நானும் ஏக்க வேசிய விருது. சரஸ், நீ நம்ம பத்னி விட உண்மையா இருக்கணும். கியூக்கி நம்ம மார் மேலே சாஞ்சு நீ நம்மளே மட்டும்தான் நினைக்கிறோம். லேக்கன் நம்ம பத்னி நம்ம மார் மேலே சாஞ்சு வேறொரு ஆள் நினைக்கிறோம். நானும் உனக்கு துரோகம் பண்றேன்னு இதை குடுத்துட்டு போகவா வந்த? ஆமா. பொடி டப்பிய குடுத்துட்டு போக மட்டும்தான் அது போய். பின்ன வந்தது பொடி விஷயம் இல்ல, வாழ்க்கை விஷயம். உள்ள வாயா. சொல்லிட்டு போனதை நினைச்சு பார்த்தேன். நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையுமே தீட்டுப்பட்டு கிடக்கு. தெரிந்து வாழ முயற்சி பண்ணலாமேனு தோணுச்சு. உனக்கு நான் துணையா, எனக்கு நீ துணையா சரசு. ஆனா நீதான் இன்னொரு வாட்டி நல்லா யோசனை பண்ணிக்கணும். எதை பத்தி? காய்கறி விக்கிறவ முந்தானம் முடிச்சு கொண்டு இருக்கிற ரூபா நோட்டை பார்த்திருக்கியா? அழுக்கு பிடிச்சி, நாத்தம் பிடிச்சி, ஓரமெல்லாம் கசங்கி போய் வடிப்பெல்லாம் கிழிஞ்சு போய் கிடக்குமே, அப்படிப்பட்டவனா? யோசிச்சுக்கோ. ரூபா நோட்டு என்னதான் கசங்கி இருந்தாலும் பேங்க்ல கொடுத்து புதுசா மாத்திக்கலாமே. ஆமா, உனக்கு எப்படி திடீர்னு இந்த ஞானம் வந்துச்சு? மரத்துக்கடியில ஒண்ணும் வரல, இன்னொருத்த மார்பிள சாஞ்சிட்டு இருந்தப்பதான் வந்துச்சு. நான் தானே பொடி போட்டேன். ஆம்பளைங்க செய்யற தப்புக்கெல்லாம் பொம்பளைங்க நாங்க அனுபவிக்கணுங்கிறது தானே எங்க தலையெழுத்து.
சாரசு இங்க பாத்தியா, புது வாழ்க்கை எங்க தொடங்க கேக்க வந்துச்சியா? மூஞ்சி மேலையா? நீ செயல் என்ன எழுதிருக்கு இதுல? மீண்டும் வருக அப்படின்னு எழுதிருக்கு. அத்தை கொண்டு போய் கண்ணாடி எழுத வச்ச, வேற இடமா கிடைக்கல உனக்கு. இங்க வர்றதெல்லாம் போறப்ப தலைவர் வாரம் போக மாட்டேன் பாரு, அப்ப படிச்சுதானே தீரணும். அதுக்காக தான் முதல்ல அடி போ, முதல்ல அடி. என்ன தாங்கள் வெளியேறுங்கள். பெண்ணில் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெரும். இது கற்பெண் சிறப்ப பத்தி சொல்லுது. ஈஸியா சொல்றிய, இதெல்லாம் நீ முன்னாலே படிச்சிருக்கியா? கண்ணு கெட்ட அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி கற்ப பறி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதோட சிறப்ப பத்தியே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். தேவு, பணம் மட்டும் இருந்துட்டா கற்பெண்ண எல்லாத்தையுமே காப்பாத்திக்கலாம்ல? ஏன் சிரிக்கிறீங்க? அப்போ எல்லா பணக்காரியும் கற்போட இருக்காங்கிற பின்ன அனுபவத்தை சொல்லிட்டா. ஒரு பெரிய பணக்காரன் ஏதோ அரசியல் தகராறு, அந்த பணக்காரன் நல்லா கவனிக்க சொல்லி அவனுடைய ஆப்போசிட் பார்ட்டி எனக்கு கைக்குலி கொடுத்து அனுப்பி வச்சான். நானும் இன்னைக்கு ராத்திரி அந்த பணக்காரன் வீட்டுக்கு போனேன், படுக்கையில் இருந்தா செம்மப்பிடி பிடிச்சேன். அப்ப நான் மாட்டிக்கிட்டேன், மோட்டாளு மடக்கிட்டான், அப்புறம் என்ன கட்டி போட்டான். இந்த மாதிரி பசங்களை பிடிச்சு கொடுத்தா மறுபடியும் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இங்க திருட்டுத்தனமா வந்தது அவன் மட்டும் இல்ல, நீங்களும் தான். இங்க இருந்து போலீஸுக்கு போன் பண்ணா நீங்க இங்க இருந்ததெல்லாம் போலீஸுக்கு தெரிஞ்சு போய் நம்ம கள்ள தொடர்பு விஷயம் ஊருக்கெல்லாம் தெரியணுமா? அப்ப என்ன செய்யலாங்கிற? நான் சொல்றபடி செய்வோம். அப்பனுக்கும் பிள்ளைக்கும் எதை பத்தி தெரியுமா சண்டை? என் வீட்டுக்கு வந்ததை பத்தி இல்ல, அப்பம் கொடுத்ததை விட புள்ள 5 ரூபாய் அதிகமா கொடுத்துட்டானா? என்னது? ஒரு தமாஷைக்காவது வந்தது. எனக்கு வந்தா சொல்லு சரியா? ஐயோ அசிங்கமா தமாஷை வேண்டாம். அப்புறம்
நீ ஏமா இப்படி சுத்துறே? இவர் ஒரு முசுடு. உன் கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் கடைசி வரைக்கும் இவரோட வாழ்ந்துட முடியும் தான் நினைக்கிறேன். நீங்க வாழ்றீங்களே? வாழ்றேனா? வெக்கக்கேடு. காலம் தள்ளுறேன். சோறு போடுறாரு, துணிமணி வாங்கி தர்றாரு, ஆனா பொம்பளையாவா நடத்துறாரு. வத்தி பட்டிக்குள்ள வண்ட போட்டு வச்சுக்கிட்டு வேடிக்கை பாக்குற மாதிரி வக்கத்து போய் தம்மா இந்த வப்பாட்டி பழப்பு. பாக்கிற பழப்புக்கு இது எவ்வளவோ தேவையில்லை. எதிர்பார்க்கல. மோட்டர் சைக்கிள் சத்தம் இல்லாம உனக்கும் சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சா? சோறு துணிமணி நீ படுத்துக்க இடம், அதுவும் என் பக்கத்துல. இதோட உனக்கு என்ன வேணும்? கழுத, எப்ப முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டியோ உன் கணக்க. என்ன பழக்கம் இது? மத்தவங்க எல்லாம் படம் பார்க்க வேண்டாமா? வேண்டாம். ஏ, இது நம்ம படம், அங்க பாரு. எங்களை விட்டுட்டு போனாலும் கவலை இல்லையம்மா, கிளைகோடி மட்டும் விட்டுட்டு போகாது. எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. நீர் நாள், திருவிழா, அரசியல் மாநாடு, இதெல்லாம் வரப்ப வருமானம் டபுளா இருக்கும். செலவு? செலவு மாமூல் 50 ரூபாய் போலாம்னா கோயில், குளம், தானம், பிச்சை, இதுக்கெல்லாம் 100 ரூபாய் செலவிடுவேன். பக்கத்துல என்ன பொது கூட்டமா? ஆமா, பேச்சு கவனி. இவர் ரொம்ப நல்லா பேசுவாரு. தெரியுமா உனக்கு? பேசி முடிச்ச உடனே இங்கதானே வருவாரு. இனிமே எவனாவது வந்தா பல்ல கைட்டுடுவேன். ஆமா, மறந்து போயா? இத வந்துட்ட பாம்பு தானே சட்டையை உரிச்சுக்கிற மாதிரி தினமும் நானே மிஷின் கணக்கா உரிச்சுக்கிட்டு வந்து நிப்பேன். ஆனா இன்னைக்கு என்ன பாவாட எப்படி இருக்கு? இத பத்தி கவலைப்பட்ட முதல் ஆள் நீதாயா? எங்க போற? 5 நிமிஷத்துல வந்துடுற.
இல்லங்க இதுக்கு உண்டான பணத்தை அங்க வச்சிட்டேங்க. இல்லங்க அங்க பாருங்க. ஆமாயா, நிஜமாவே பணத்தை வச்சிருக்கான். சரி தொலைஞ்சு போறான், விடுங்க. எங்க போயிட்ட? ஐயோ, இன்னும் மகாலயா. இனிமே நீ அந்த அழுக்கு பாவனையில கட்டிக்காத, புதுசா வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவா, கடை மூடி இருந்தது, நான் பூட்டை ஒடிச்சு எடுத்துட்டேன். திருடிட்டு போக வந்திருக்காங்க நினைச்சிட்டு என்ன அடி அடினு அடிச்சுட்டானுங்க. நானும் பல்ல கழிச்சிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் நான் திருந்துட்டேன்னு சொந்த பிறகுதான் விட்டானுங்க. நான் பணம் கொடுத்துட்டேன் சரசு, நான் செஞ்ச தப்பா சொல்லு கண்ணு. தேவு, ஆசை வார்த்தைங்க எனக்கு புதுசு இல்ல, கட்டில் அனுபவம் எனக்கு புதுசு இல்ல, ஆனா உணர்ச்சி மட்டும் புதுசா இருக்கு. உடம்புல ஓடுற பழைய ரத்தத்தை எல்லாம் மாத்திக்கிட்ட மாதிரி. தேவு, என் உடம்பு உடம்பு சிலக்குது. யார்பாது தேவா? என்னையா, யார் ரூட்ல வராம யார் ரூட்ல வந்த? இனிமே இந்த பக்கம் வந்த எழுந்த முடிச்சிருவேன். உடச்சிருவா, பாடுவா. நானும் சசுவும் சேர்ந்து வாழ போறோம். அடா பாவி, ஏண்டா என் பொழப்பு எப்படி மண்ண போடுறேன்? உனக்கு ஒப்பாட்டியா வச்சுக்க வேற பொம்பளையா கிடைக்கல. ஒப்பாட்டி இல்லடா, பொண்டாட்டி. சொல்ல என்ன விஷயம்? சோமா வந்து சரோஜாவை விரட்டி அடிச்சிட்டாரு. இதானா நூத்தோட ஒண்ணு, நூத்தி ஒண்ணு. அவ மாற மாட்டாமா? அவரை எப்படியும் மாத்திட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எப்படி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாவா? எங்க சுத்தியும் நீ அங்கேதானே வருவேன். உன்னையும் மாத்த முடியாது. எனக்காக ஒரு வாட்டி அவர்கிட்ட போய் பேசக்கூடாதா? அவர்கிட்ட உவாசியும் கெடுப்பானே. சரி வா. அவர் வீட்டுல இல்லையம்மா, வெளியே போயிருக்காரு. நீங்க யாரு? புதுசா இருக்கே. நான் அவருக்கு. சரி சரி, புரிஞ்சது இல்ல, வா போலாம். என்னப்பா காத்து இந்த பக்கம் அடிச்சிருக்கே? ஆமா, மறுபடியும் வந்திருக்கியா மானம் இல்லாம? என்ன கல்யாண பேச்சு பேசவா? நீ சரோஜாவை கூட விரட்டி அடிச்சுக்காம மரியா சொல்லிச்சு. காலையில வரைக்கும் அந்த இடம் காலியா தான் இருந்துச்சு, இப்ப ஆள் வந்தாச்சு. ஏன் இந்த குட்டி வரலாமா? மரியா ரெடினா நான் அந்த கைதி அனுப்பிச்சிடுறேன். அது சும்மா எமர்ஜென்சிக்கு தான் பேசுறா. ஏ குட்டி, என்ன பெரிய வஸ்தாதா? சிபாஸ்க்கு வேணா குட்டியா இருந்திருக்கேன். இப்ப என்னடா சொல்ற, மரியாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? வெத்து கல்யாணம் தானா? அதுக்கு ஒரு ஆம்பளைதான் தேவை. சோமா எதுக்குடா? ஊர்ல எத்தனை பேர் இருக்கானுங்க? ஏன்டா எங்கிட்ட மட்டும் கூட்டி விடணும்னு பாக்குற? நீ செய்யறது வேற என்னடா? உனக்கும் அந்த டாபர் வீர மணிக்கு என்னடா வித்தியாசம்? என்ன, நீ இந்த தொழிலுக்கு புதுசு, அவ்வளவுதான். உன் ஆசைக்காக கேட்ட, அவன் ஆசை தீர பேசிட்டான். என்ன போலாமா, இல்ல இன்னும் வாங்கி கட்டிக்கணுமா? நீ போறியா இல்லையா? போ.
நீ நல்லது ஆயிட்டு சொல்லி நமக்கு கைசா மாதம் 70 ரூபாய் மாதம் இனிமே வியாபாரம் கிடையாதுன்னு போட்டு எழுதி வைக்க முடியும். போய்யா வெளியே. இந்த பொட்டி மேல தலை போட சொல்றது இதுல குத்து சொல்றது தெருக்கோடியில ஒரு கிணறு இருக்கு, அதுல போய் குதி. நான் அவளுடைய புருஷன் பத்தி ஷாதி ஹோக இனிமேதான் ஆக போகுது. அரே பாய், இவங்களெல்லாம் கூட்டுருவாப்பா, உங்க சீர்திருத்தத்தெல்லாம் வேற இடத்துல வச்சுக்கோவா. போலும் போலும் வேஷம் கே காம் கத்தாவும் நெருங்க முடியாதான் வரையா நினைக்கிறியா? இதே நாள் சவுத்துக்குள்ளதான், இதே கட்டில தான் அடிக்கடி வந்தவன் தான். இப்ப என்ன வேணும் உனக்கு? நீதான் வேணும். ஏன் என் வீட்லயும் கட்டில் இருக்கு, மெத்த இருக்கு, நான் இருக்கேன், உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கேன். பாய் முடி. என்னடி 10 நிமிஷமா போடுற? தனி வீட்டுல வைக்கிறேன், நல்ல அந்தஸ்து கொடுக்குறேன். சோமாவோட பாட்டி என்ன சும்மாவா? இந்த அந்தஸ்துக்காக எத்தனை பொம்மனைங்க அலையறாங்க தெரியுமா? என்ன சொல்ற? இத பாரு, நான் பழைய சரசு இல்ல, நல்லபடியா வாழணும்னு முயற்சி பண்ணும் போது ஏன் இப்படி குறுக்க நிக்கிற? இந்த விஷயம் தேவுக்கு தெரிஞ்சா உன்னை கொண்டு போட்டுடுவாரு. தேவு? தேவு யார் அவன்? புதுசா உத்தியோகம் போட்டு கொடுத்துருக்கேன் அவனுக்கு, புருஷ உத்தியோகம், என்ன சம்பளம்? ஏய், அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கு. இன்னொரு வாட்டி இந்த சந்தர்ப்பம் உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். என் கூட வந்துரு. மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்ல பரவாயில்ல. எங்க இப்ப கூச்சல் போட்டு பாக்கலாம்? சரசு சரசுதா.
சாப்பிட வராம அப்படியே படுத்துட்டா கை கால் கழுவிட்டு சாப்பிடுவாங்க. என்ன இதைத்தானே தேடுறீங்க? சரி சரி சாப்பிடுவாங்க. கேவலம் ஒரு பீடி துண்டு நம்மளை பிரிக்க பார்க்கதாக்கும். அந்த பீடிக்கு யார் சொந்தக்காரன்னு கேட்க மாட்டீங்களா? கேட்டாதான் சொல்லணுமா? உங்க தம்பி சோமா. சோமா வந்துருந்தானா இங்க? ஆமா, நான் வீட்டோடயே வந்துடணுமா. வப்பாட்டியா பணத்தை காட்டி ஆசை காட்டினா நான் விரட்ட அடிச்சிட்டேன். அவனை உனக்கு முன்னாலே தெரியுமா? உன் ஒருத்தனதாயே எனக்கு முன்னால தெரியாது. என் பழைய வாழ்க்கையில நான் சந்திச்ச பல பேர்ல சோமாவும் ஒருத்தன். புருஷன் பொஞ்சாதியா முழுசா ஆவறதுக்கு முன்னாலேயே பொம்பளை மேல சந்தேகத்தை பாரு. இந்த ஆம்பளைங்க எல்லாருமே ஒரே ஜாதி தான். நான் சத்தியமா உண்மையில சந்தேகப்படல சரசு. முன்னாலே வந்துகிட்டு இருந்த உபதிரவம் கொஞ்ச நாளைக்கு இருக்கத்தான் செய்யும். நீ உண்மையை சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு உண்மை பாக்கி இருக்கே. என்னது? வலுக்கட்டாயமா என்ன கட்டுப்பிடிச்சு உதட்ட பாருங்க. எங்க போறீங்க? சோமா வீட்டுக்கா? ஆமா. கோவத்துல எதையும் செஞ்சிடாதீங்க. அப்படியே இதோ சீர்வர் சார், இது எல்லாத்தையும் அவன் மூஞ்சிலேயே தூக்கி எறிஞ்சிட்டு வாங்க. நீ உள்ள போ. திறந்த வீட்டுக்குள்ள எவன்டா வந்து நுழையிறது? ஒரே தாய் வயித்துல பிறந்தவன் தான்டா. உனக்கு முன்னாலே பிறந்தவன் தான்டா. என் வீட்டு பக்கம் வந்திருந்தியாடா படவா. உன் வீட்டுக்கு எவன்டா வந்தா? பொய் சொல்லாத. சரசு வீட்டுக்கு போன? அதான்டா என் வீடு. அவளை என்ன குத்தகை எடுத்துக்கினியா இல்ல பட்டா மாத்திக்கினியா? போறம்போக்கு எதுனா பட்டா? ஏய், இனிமே நீ என் வீட்டு பக்கம் வந்தாலோ சொசு கிட்ட ஒம்பு பண்ணாலோ கீசு போடுவே பேமானி. இந்த மிரட்டெல்லாம் எங்கிட்ட வேணாம். இதே வீட்டுக்கு அதுவும் என் கட்டிலுக்கு அவளை நான் சுண்டி இழுத்துக்கிட்டு வரல. என் பேரு சோமா இல்ல? இப்பவே உன் பேரை சோமாரின்னு மாத்தி வச்சுக்கடா. என் சர்ச்சுவை பத்தி உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியண்டா. அவளை பத்தி என்ன தெரியும்? அவளை பத்தி தொடப்ப கட்ட. அவ உடம்பு பூரா எவ்வளவு மச்சம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நான் வச்சிருக்கேன்டா கணக்கு. உங்களுக்கு நேரம் இல்ல. ஏண்டி அறிவு கட்டவள? அவளு நீ ஒண்ணா, நீ முன்ன பின்ன குணமாயிக்கலாம். அங்க அப்படியா? அது தொழில், இது குடும்பம்.
அம்மா தாயே. அம்மா தாயே. முன்ன இங்க வர்றப்பெல்லாம் காசை போட்டுட்டு போய்கிட்டு இருக்கோம். இப்ப மூஞ்ச திருப்பிக்கிட்டு போறத பாரு மூதேவி. சார், உங்க தாடிய பார்த்தா எனக்கு யாரு கவனமும் வருது. யாரு? அதுதானே ஞாபகம் வரல. சார் வெளியூரா? ரயில் வராங்களையா? ரயில் லேட்டோ. சார் ரூம் வேணுமா சார்? எல்லா வசதியும் இருக்கு சார். எனி டைப், ஃபேமிலி டைப்னா ஃபேமிலி டைப், பேச்சுலர் டைப்னா பேச்சுலர் டைப், எல்லா ஸ்டேட்ஸும் கிடைக்கும். வசதி கேட்டபடி கிராக்கி அங்கேயே வேணும்னாலும் போகலாம், இல்ல லாட்ஜுக்கு வேணும்னாலும் வரவழைக்கலாம். என்னடா கொல்லன் தெருவில ஊசி வைக்கிறிய? ஒரே குட்டையில ஊர்ன மட்டும் தானா? வேட்டிக்கு மேல கோட்டை பார்த்த உடனே ஊருக்கு புதுசு நினைச்சுக்கிறிய. நீங்க சீனியர்னு தெரியாம ஏதோதோ பேசிவிட்டேன். கும்பிடுவானே வேலை விஷயம் என்னாச்சு? வெறும் அரைச்சல் தான் மிச்சம். ஒரு சோடா கொடு. வேலை முதல்ல கிடைக்கட்டும், அப்பாற சோடா கொடுப்போம். ஒரே தாகமா இருக்கப்பா. இங்க ஒரே கடனா இருக்கப்பா. பழைய பாக்கியே 30 ரூபாய்க்கு மேல கொடுக்கணும்ப்பா. உன் தாகம் எங்க தீரப்போகுது? முதல்ல கடன் அட, அப்பாற சோடா கொடுப்போம். அடச்சி, யோக்கியில இருந்த ரூபாய கீழே வச்சுட்டு போனா. உலகம் அப்படிதாங்க இருக்கும். யாருக்காக நல்லவனா வாழும்? நமக்காகத்தான், நம்ம மனசுக்காகத்தான். மனசி கேவல பொட்டி கடைக்கார பிச்சை காசு 30 ரூபாய் பாக்கிக்காக என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? தடிகர்த்தன் தாசரத்தை இங்க மதிப்பு, தன்மானத்துடன் நியாயமா வாழ நினைக்கிறவனுக்கு மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. வேண்டாம் சரஸ்வம், வேண்டாம். மறுபடியும் சைக்கிள் சேரை கையில எடுத்துக்கிற மரியாதை தன்னாலே வரும். ஒஸ்தாத இருக்கவருக்கும் தான் இந்த பயிருக்கு வணக்கம் போடுவானுங்க. எனக்காக இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க. உங்களுக்கு ஒரு வேலை மட்டும் கிடைச்சிட்டா மத்தவங்களுக்கு வேலை காட்டலாம். இந்த கோவத்தையும் வெறியும் வேலை தேடுறதுல கட்டுங்க. ஒவ்வொரு வாட்டியும் அந்த பொட்டிக்கடையை தாண்டி தானே சசு போக வேண்டி இருக்கு. இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? போங்க. நில்லு, எங்க போயிருந்த? எங்கேயும் போகலையே. பின்ன ஏன் இவ்வளவு லேட்டு? காலேஜ்ல இருந்து நடந்தே வரேன். நடந்தே வரியா? ஆமா. பஸ்ஸுக்காக கொடுத்த காசு என்னாச்சு? காஃபி வாங்கி சாப்பிட்டுட்டேன். ஏன் சாப்பிட்டேன்னு கேக்குறீங்களா? பசிச்சது சாப்பிட்டேன். மத்த பொண்ணுங்க கிட்ட இருக்கிற மாதிரி பாக்கெட் மணி என்கிட்டயும் இருந்திருந்தா காஃபியும் சாப்பிட்டிருப்பேன், பஸ்லயும் வந்திருப்பேன். முதல்ல காபி செலவுல தான் ஆரம்பிக்கும், அப்புறம் கண்ணா பின்னான்னு போவோம். நீங்க கொடுக்க போற 1.5 காசுக்கு என்ன கண்ணா பின்னா கிடைக்கும்? நான் பாக்கெட் பண்ணி கொடுக்கறதா இல்ல. அப்ப ஏன் லேட்டா வரேன்னு என்ன கேட்காதீங்க. இப்பவாவது வழிய விடுறீங்களா? நீ எப்படி இருக்கு? வணக்கங்க. வணக்கம். நீங்க யாரு? அவரா ராத்திரில சந்திச்சுக்கிட்டல? ஆமாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உடம்பு ஒண்ணும் இல்லையா? உங்க புண்ணியத்துல நல்லாவே இருக்கேன். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, சும்மா உட்காருங்க. பரவாயில்லைங்க. தொழில் எப்படி இருக்கு?
நான் பழச எல்லாத்தையும் விட்டுட்டேங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நாணயமா வேலை செஞ்சு போயிக்கணும்னு பாக்குறேன், ஆனா வேலை தான் எதுவும் கிடைக்கலங்க. அப்படியா, எதுவரை படிச்சிருக்கீங்க? ஒரு ஸ்டோர் அட்டம்பர் வேலை காலி இருக்கு, செய்யறீங்களா? சரி சார். ஆனா 2000 ரூபாய் டெபாசிட் கட்டணும், முடியுமா உங்களால? எப்படியாவது போயிட்டு கொண்டு வந்துருங்க சார். முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அப்புறம் வந்து என்ன பாருங்க. சரி. வேலை கிடைச்சாச்சா? கிடைச்ச மாதிரி தான். அப்படியா? ஒரு தொழிற்சாலையில ஸ்டோர் வேலையா? ஏதோ எடுபடி வேலையா இருக்கும். எதுவா இருந்தா என்ன, வேலைன்னு ஒண்ணு கௌரவமா இருந்தா போதும். ஆனா அந்த வேலை கிடைக்கணும்னா என்னப்பா அது என்ன சொல்றாங்க? டெபாசிட் 2000 ரூபாய் கட்டுமா? 2000? மறந்து விட்டுடா. எப்படி பாப்போம். இன்னைக்கு 2 சந்தோஷமான சமாச்சாரம்னு குஷியா இருந்தேன். ஆனா 2? ஒன்னு என் வேலை, இன்னொன்னு நான் 2 மாசமா முழுல. ஏ அதே இதுக்குள்ளேயாவா? இன்னும் 6 மாசம் போனாதான். 6 மாசம் போனாதா? வந்து காட்டு. பணத்துக்கு என்ன பண்றது இப்போ? என்னையா வீரமணி, ஓஸ்கோட்ரே? ஆமா, ரொம்ப வசதி போல இருக்கு. பின்ன தொழில் அதேதான், இடத்த மட்டும் மாத்திக்கிட்டேன். வசதிக்காரங்க லொக்காலிட்டி, வருமானமும் ஜாஸ்தி. சரசு ஒருத்தி போயிட்டா நாங்க செத்தா போயிடுவோம். இந்த பிசினஸ்ல யாரையா உன்ன ஜெயிக்க முடியும்? என்னம்மா ஐஸ் வைக்கிற, எதுக்கு? நேரடியா கேக்குறேன், தேவுக்கு ஒரு வேலை கிடைக்கும் போல இருக்கு. 2 சோறு தானா இத்தனை நாளும்? வேலையில சேர்த்து முன்னால் 2000 ரூபாய் டெபாசிட் கட்டணும், கைமாத்த உன்னால கொடுக்க முடியுமா? 2000? எங்க போறது? அதானே, உனக்கு நான் எந்த விதத்திலேயாவது உபயோகமா இருந்தா நீ கொடுப்பேன். கரெக்ட். இந்த நிமிஷமே நீ மறுபடியும் தொழிலுக்கு வரேன்னு சொல்லு, உன்னை எப்படி கவனிச்சுக்கிறேன் பாரு. நீ இப்படி பேசுறது தேவுக்கு தெரிஞ்சா உன்னை சீவிடுவாரு. உழைக்கிற வழிய பாருமா, போகாத ஊருக்கு வழி தேடி அலையாத. எங்க புரிஞ்சுக்க போற சரசு? 2 மாசத்துக்கு முன்னால நீ வந்திருந்தா நீ கேட்ட பணத்தை கொடுத்திருப்பேன். சினிமா எடுக்க ஆரம்பிச்சேன், பணம் பூரா முடங்கி போச்சு. நீங்க போய் இதுல எல்லாம் ஏன் மாட்டிக்கிறீங்க? ஒரு நல்ல டைரக்டர் சிநேகிதம் கிடைச்சது, நல்ல கதை கிடைச்சது, ஆரம்பிச்சேன். யார் கதை? நான் எழுதின கதை. ஹீரோயினே? என்ன வச்சே கதை எழுதியிருக்கேன், வேற யார் நடிச்சா நல்லா இருக்கும்? நான் தான். அது சரி. சே சே சே, சினிமா எடுக்கிறத விட நம்ம தொழில் எவ்வளவோ மேல். ராஜாத்தி மாதிரி புழப்பு நம்மளது. பல்ல இழிக்க வேண்டியதா இருந்தாலும் கைக்கு மேல பணம் கிடைச்சிட்டே இருக்குமே. இங்க பணத்தையும் கொடுத்துட்டு பல்லையும் இழிச்சிட்டு நிக்க வேண்டியதா இருக்கு சரசு. வெக்க கேடு. வேணா அவர்கிட்ட சொல்லி வேற கம்பெனியில வேஷம் வாங்கி கொடுக்க சொல்றேன், 40-50 கிடைக்கும். அவர் என்ன யாரு? அவர் என்ன டைரக்டரு. எனக்கு வேஷம் வேண்டாம், 2000 ரூபாய் பணம் தான் வேணும். நீ வேற இடத்த பாரு. வந்ததான் வந்தேன், எங்க சினிமா ஆல்பத்தை பாத்துட்டு போயேன். நான் சினிமாவே பாத்துக்கிறேன். இல்ல அது வராது, அதனாலதான் சொல்றேன். நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள பணம் கட்டினாதான் அந்த வேலை கிடைக்கும். நாளைக்கு 10 மணி வரைக்கும் டைம் இருக்கே, பாப்போம். அதுக்குள்ள கூறிய போச்சுக்கிட்டு யாராச்சும் கொடுக்க போறாங்களா என்ன? எனக்கு நம்பிக்கை இல்ல சரசு, உன்னை வச்சு காப்பாத்த எனக்கு வைக்கல, சேர்ந்து வாழ நமக்கு அதிர்ஷ்டம் இல்ல. இந்த வேலையும் கிடைக்கலன்னா நாளைக்கு உன் மூஞ்சில முடிக்க மாட்டேன் சரசு. அடடடடடடடட, பேசின சரசுவா? வாமா கண்ணகி, என்ன இந்த பக்கம்? தேவ பையன் காலம் வரை விட்டனா? நினைச்ச நீ எல்லாம் அருந்ததி ஆயிட முடியுமா? கூத்துல வேஷம் வேணா கட்டலாம் ஆசைக்கு, நான் தேவ பையன் கிட்ட சவால் விட்டேன், நீ என்ன தானா வந்து நிக்கிற? சோமா,
நீ நினைக்கிற மாதிரி நான் வரல. ஏ மறுபடியும் முருங்க மரம் இருக்கிற பாத்தியா சரசு, நீ மட்டும் ஊன் சொல்லு. நான் இப்பவே இந்த கழுதியை கேன்சல் பண்ணிக்கிறேன், கிராஜுவேட் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். வீரசபையை உன் இடுப்புல சொல்லுறேன். சோமா, நான் வந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம நீ பேசிட்டு போன என்ன அர்த்தம்? சொல்லு என்ன விஷயம். உங்க அண்ணன் விஷயம் தான். தேவன் சொல்லு, எங்க அப்பா வேற அவன் அப்பா வேற, அப்புறம் என்னடி அண்ணன் முறை? சரி, தேவ விஷயம் தான், கொஞ்சம் பணம் வேணும். ஏன், அவன் பொடி செலவுக்கா? 2000 ரூபாய் டெபாசிட் கட்டினா அவர் கூட வேலை கிடைக்கும் போல இருக்கு. இப்போ 10 மணிக்குள்ள கட்டி ஆகணும். எங்க எல்லாமோ கேட்டு பார்த்துட்டேன். கடைசியா இங்க வந்தியா? ஆமா, இத்தனை வருஷமா தொழில் பண்ணிருக்கிற, ஒன்னும் சேர்த்து வச்சுக்கல? பணம் கொடுத்தா எனக்கு என்ன தருவ? ஒரு வருஷத்துக்குள்ள வாங்கின பணத்தை திருப்பி தருவேன். பணத்தை திருப்பி தர வேண்டாம், இங்க பர்மனண்டா வந்துடு. உன்னையும் மனுஷன் நினைச்சு வந்தேன் பாரு, அது ஏன் தப்புதான்? உன் பேச்ச கேட்ட காத பினாயிலத்து கழுவணும். என்னடே சிரிக்கி, என்னடா பொறுக்கி, என்ன பத்தி உனக்கு தெரியாதுடா? எனக்கும் தெரியும்டா. சரி பாஷ, 1000 பேரோட பழகினவ படுத்தவ இன்னும் பேசிட்ட, அப்புறம் நாக்க புடுங்கிக்கணும். நீ கொஞ்சம் ஆச்சு நெஞ்சில ஈர இருக்குதான்னு பாக்கலாம் தான் வந்தேன். கேன பயல சரசு, எடுத்துக்க. இப்போ உன் தேவ மேல இறக்கப்பட்ட பணத்தை கொடுக்கல, உனக்காகத்தான் கொடுக்கறேன். உன்னோட கழிச்ச சில ராத்திரிகளை நினைச்சுதான் கொடுக்கறேன். உன் புருஷன் வேலை பார்த்து நாலு காசு சேர்த்து எப்போ உன்னால இதை திருப்பி கொடுக்க முடியுமோ அப்ப கொடு. எடுத்துக்க பணத்தை, என்ன யோசிக்கிற? நெருப்பு கட்டிய கையில எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குமே பாக்குறேன். நீ தொட்ட எல்லாமே குளிந்துடுமே, எடுத்துக்க. கொஞ்ச நேரம் அடுப்படிய பாத்தீங்கன்னு சொல்லிட்டு போனேன், இப்படி அலங்காரம் பண்ணி வச்சிருக்கீங்களே. என்ன என்ன அப்படி சந்தேகமா பாக்குறீங்க? இல்ல சம்பாதிச்சேன் பாத்தீங்களா, போய் ஒரு மணி நேரம் தானாச்சு, அதுக்குள்ள அவளை சம்பாதிச்ச முடியுமா? இல்ல அந்த அளவுக்கு நாடும் இல்ல, கொடுக்கறதுக்கு இங்க ஆளும் இல்ல. இல்ல 2000 ரூபாய் எப்படி கிடைச்சது? தெரிஞ்சவங்க கிட்ட கைமாத்த வாங்கின. தெரிஞ்சவங்க யாரு? சச்சிவாச்சன் ஒரு பொண்ணு. அம்மா, என் பழைய தொழில எனக்கு சீனியர், ரொம்ப பேர் போனவ. சொல்லுத. நல்ல காரியம் என்ன கேட்டோன்னு கொடுத்துட்டா புண்ணியவதி. ஏய் சத்யவதியும் சொன்ன, சத்யவதிங்கிற புண்ணியவதி, புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அம்மா, அன்னைக்கு நாயனத்தை காசு குறைச்சத உடம்பு வித்த பணம், இது என்ன பணம்? அன்னைக்கு மாதிரியே உள்ளங்கையில வச்சு பாருங்க. என்ன கேக்குது? இந்திய பாஷை எல்லாம் கேக்குது. வர வர நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? எல்லாம் நமக்கு தெரியும், நீங்க கம்மன் செய்வீங்க. இப்ப நல்லா கழிச்சு விடு, அப்பதான் இந்த மூஞ்சி சரியா வரும். போது முதல்ல வேலைக்கு போறீங்க, துணி வச்சுக்கங்க. சரி. ஆமா சரசோ, புருஷனை இப்படித்தான் வேலை கிளம்பணும்னு எங்க கத்துக்கிட்டே? நீ எதிர் வீடு பக்கத்து வீடு எத்தனை நாள் பாத்துக்கிட்டே நின்றுட்டு வந்திருக்கிறேன். சரி சரி, வேலை முடிஞ்சதோ சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சரி. என்னப்பா என்ன ஆச்சு? ஒரு 1 hour பொறுங்க சார், நல்ல இடமா கூட்டிட்டு போறேன். இப்ப 7:00, எனக்கு 9 மணிக்கு ட்ரெயின். ஐயோ, இப்ப நல்லதா எதுவும் கிடைக்காத சார். சரி
உன்னால முடியலனா போப்பா, நான் பாத்துக்கிறேன். பொக்குன்னு கோச்சுக்கிட்டா எப்படி சார்? ஒரு ஹாஃப் அன் அவர் பொறுங்க, நல்ல இடமா ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். ப்ளீஸ். என்னண்ணே சௌக்கிய நாரன்? உன்னதாம்பா தேடிக்கிட்டு வரேன். எந்த பணக்காரன் ஒருத்தன் ஒரு ரெண்டு மிஷதியோட நம்மதெல்லாம் புக் ஆயிடுச்சு, அதான் உங்ககிட்ட கேட்கலாம்னு வந்தேன். பணம் எது கட்டாலும் கொடுப்பான், கமிஷன் ஃபுல்லா வச்சுக்கோ. சச்சி கிப்டி நடக்கும் போது ஒரு நல்லதும் நடக்கும். அவன் செத்தா இப்ப நம்ம பட்டியல்ல அவன் வந்து சேர்ந்தாச்ச, நம்ம வேலையில இது சம்பள உயர்வு, அப்படித்தான் மனசை சமாதானப்படுத்திக்கணும். உங்களுக்கு என்ன வேலை? எங்க வந்த? வட்டி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். வட்டிய நீ காசா கொடுக்கணும்ங்கிறது இல்ல. அப்படின்னா? அப்பப்போ வருவேன், நீ அடம் பிடிக்காம இருந்தா சரி. நான் எதுக்கும் யாருக்கிட்டயும் எவ்வளவு கெஞ்சினது இல்ல. ஆனா உன் விஷயத்துல மட்டும் நான் ரொம்ப வீக். தினமும் வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன், மாசம் மாசம் வட்டிக்குன்னு வரேன். இல்ல வட்டிய வர வரன்னு வச்சுக்கலாம். அடைச்சு போட வெளியே, இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும், தேவனுக்கு சொல்லி இருக்கிற வரைக்கும் நாளைக்கு என்ன நெருங்க முடியாதுடா. ஒருக்கி படவா நாக்கு எச்சக்கல நாய வரவிய. பத்து நிமிஷமா போடுற பஜாரி, புருஷன் உரிமை கொண்டாடுற தேவு. அந்த வேசி பய கண்முனால நான் உன்ன சூரிய ஆடல. என் பேரு சோம இல்ல. போய் கல்யாண தேதியை முடிவு பண்ணிக்குவோம். கல்யாணத்துக்கு முன்னாலே எப்படி குழந்தை உண்டாச்சுன்னு அந்த ஆபீசர் கேட்டா என்னங்க பதில் சொல்றது? எப்படி உண்டாச்சுன்னு விளக்கமா சொல்லிடுறது. அதெல்லாம் கேப்பாரா அவரு? நீ ஒண்ணு, இன்னில இருந்து 15 நாள் ஆகணும், சாட்சிக்கு 2 ஆள் வேணும், அப்புறம் உங்க பேரு.
உரைக்கிறார் பாரு. சொன்ன மாதிரியே கேட்க போறார். கல்யாணத்துக்கு முன்னாலேயே என்னடா குழந்தை கேட்க போறார் கேட்க போறார். அதெல்லாம் கேட்பாரு அன்னைக்கு. அன்னைக்கு சொன்ன, இப்ப என்ன செய்யணும் சொல்லு. தப்பு தப்புன்னு கணக்குல போட்டுவோம். சரி. பதினெட்டாம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கலாமா? மகராஜன் பத்தி கொடுத்தான் தாழாத இன்பங்கள்.
இந்த மாஜி வியபச்சாரி கிட்ட போட்ட சபதத்தை நிறைவேற்ற வந்திருக்கேன். தெரிஞ்சுக்க ஆசையா இருக்குல்ல பாரு. எந்த பொம்பளை மேலையும் நான் இவ்வளவு ஆசை வச்சதில்ல. கண்ணு முன்னாலேயும் நடந்த இந்த கோரத்தை தடுத்து நிறுத்த முடியாதபடி ஆயிட்டே பாத்தியா? என்ன மன்னிச்சு சரசு. இவளுக்கு என்ன கற்படிச்ச கோரத்தை விட இது ஒன்றும் பெருசு இல்லை. ஆனா நம்மளை ஏன் இப்படி சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறானுங்க அவதான் எனக்கு புரியல தேவு. நான் தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். தலையார் வீட்டிலேயே திருடு போன அவன் மாதிரி நான் சோமா கிட்டயே. சோமா கிட்டயே என்ன சொல்ல வந்து சொல்லு. 2000 ரூபாய் பணம் கிடைக்கணுங்கிற ஆவேசத்திலையும் வேகத்திலையும் நான் சோமா கிட்டயே கடன் பட்டிருக்க கூடாது. அப்போ சோமா தான் பணம் கொடுத்தானா? என்கிட்டயே சொல்லல. சொன்னா நீங்க பணத்தை வாங்கிக்க மாட்டீங்களே அதான் போய் சொன்னேன். வட்டி வாங்க வந்திருக்கேன்னு அடிக்கடி வந்து வம்பு பண்ணுவான். ஒரு நாள் விளக்கு மாத்தால அடிச்சு அமிச்சேன். சவால் விட்டுட்டு போனான். அதைத்தான் இப்ப நிறைவேற்றி காட்டிருக்கான். தப்பு பண்ணிட்டே சரசு, தப்பு பண்ணிட்டே. அந்த பாவியோட சங்காத்தமே வேண்டாம்னு அவதி கேட்கிறப்போ நீ நீ அவன்கிட்டே போய் எனக்காக பிச்சை கேட்டுக்கே. அவனை வெட்டி போடல. அவனை வெட்டி போடுறதுனால எனக்கு பத்தினி பட்டம் வந்துடும்னா வெட்டி போட்டுட்டு வாங்க. யோசிச்சு பாருங்க, அவனை விட்டுட்டு ஜெயிலுக்கு போறதுல என்ன லாபம்?
இதுக்கு பதிலடி கொடுக்கணும்னா நாம வாழ்ந்து காட்டணும். முதல்ல அந்த பணத்தை அவன் மூஞ்சில ஏறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன சொல்லு. ஒரு வசமான இடம்பா, வீட்டுல யாரும் இல்ல, பூட்டிக்கிட்டு வெளியூர் போயிருக்காங்க. உந்தம்னா நல்ல அறுவடை, 50-50 என்ன சொல்ற? சரி, வீடு எங்க இருக்கு விவரமா சொல்லு. அப்பா நாடாறு மாதம் அப்பா, ராஜாக்கள் கதை இருதம்ப நம்பனல தேவலையப்பா. முடிஞ்ச ஆடுற வரைக்கும் ஆடு, இல்லே ஓடுற வரைக்கும் ஓடு, அலத்திக்கலாமா இதுக்கு போய் அலத்திக்கலாமா? காலமரத்தடையில சோமாக்கு உதவி பண்ணணும்.
காசுக்காக தாண்டா அப்படி எல்லாம் பண்றீங்க. நானும் கொடுக்கறேன் அதே காசு. காசு மட்டும் இல்ல, அதுக்கு மேலேயே ஒண்ணு கொடுக்கறேன். அந்த பொம்பளை பறிக்க கொடுக்க முடியாத நான் கொடுக்கறேன். என்ன நான் பொம்பளை புரியல? பாருமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்க என்ன செய்யணும் சொல்ல? என் வயித்துல இருந்த குழந்தை சாவத்துக்கு காரணமா இருந்தானே, அந்த கை கால ஓடிக்கணும். என்னடா வெறுங்கையோட வந்திருக்கேங்க? வெறுங்கைன்னு யார் சொன்னது? எங்கடா சரசு? முடிஞ்சு போச்சு, நான் ஒரு முழுக்கு போடுவேன். கொஞ்ச நாள் கூட வாழ்ந்த தோஷத்துக்காக. நாள் வரைக்கும் நான் நல்லவங்களை மதிச்சதில்லை. ஏன் நல்லதையே நினைச்சதில்லை. பொம்பளைங்களை பல்லு குத்துற குச்சி மாதிரி தேவைப்படுறப்போ உபயோகப்படுத்திக்கிட்டேன், அப்புறம் தூக்கி எறிஞ்சிட்டேன். மூஞ்சில காரி துப்பிட்டு போனால அப்பதான் மரியா நான் பல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். முகத்தை பார்க்க இஷ்டம் இல்லைன்னா ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கறேன், அதை கொடுத்துருங்க. நான் சொன்னப்பா அவர் கேட்கல, இந்த லெட்டர் கொடுத்தாரு. எவனுக்கே படிக்க தெரியும்? நான் படிச்சு சொல்றேன்ப்பா. ஓஹோ, அதுக்கு மட்டும் ரூல் இருக்க? ஒன்னு வேணா போ. நீ நல்லா இருக்கணும். நியவதி, உனக்கு ஒரு குறைய வராதும்மா. மகாலட்சுமி, நீ நல்லா இருக்கணும்மா. தாப்பா நீ போலாம். அதுக்குள்ளயா? ரூல்ஸ் இல்லப்பா, இதுக்கு மேல வச்சுக்க. 3 மாசம்தான்.
வாயா தேவு. சரசு, எங்க இப்படி வந்த? நீ எல்லாம் இந்த வீட்டுக்கு வராதையா? இது ஒரு மாதிரி வீடு. அப்படி பாக்காதுப்பா, நான் ஏதோ நிர்வாணமா நிக்கிற மாதிரி உடம்பெல்லாம் கூசுது எனக்கு. போயா, நான் உன்கிட்ட காசு வாங்க மாட்டேன். சரசு, என்ன ஆச்சு உனக்கு? நான் உன்னை திருத்த நினைச்சேன், நீ என்ன திருத்த நினைச்சேன்? முடியலையப்பா, விளக்கு மத்த கட்டிக்கு பட்டு குஞ்சல் எதுக்கு? தட்டுவாணி எல்லாம் தர்ம பத்தின ஆயிட முடியுமா? எழுதி வச்சுட்டானே, ஒவ்வொருத்தருக்கும் என்னது தானே. நாம கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த சாமிக்கே பிடிக்கலப்பா. இல்லனா நேரம் பார்த்து உன்னையே ஜெயிலுக்கு அனுப்புறான். என்னையே மறுபடியும் இதுக்கு சாமிதான் மறுபடியும் உன்னை துணி காமிச்சாரா? சீ, அப்படி சொல்ல வைக்கப்பா இல்ல உனக்கு. அப்ப நீ காமிச்ச, உனக்காக 2000 ரூபாய் நான் கடன் பட்டையா? திருப்பி கொடுக்காமயே நீ ஜெயிலுக்கு போயிட்ட. உனக்கு என்ன போச்சு? நான் அடைச்ச எப்படி சம்பாதிச்ச? எப்படி சம்பாதிச்ச சொல்லட்டா? சம்பாதிச்சா மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிட்டேன். இத பாரு, மறுபடி அத்தையத்தை சொல்லி என் மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துட்டு போயிடாத. ஒண்ணுயா, என்னால உன்னை மறக்கவே முடியாதயா. உன் கூட இருந்தேன் பாரு, அந்த நாளையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே இருப்பேன். பொழப்ப எப்படியே தள்ளிடுறேன். இன்னொரு 10 வருஷம் மார்க்கெட் இருக்கிற வரைக்கும். சரி சரி, குழந்தை எங்க? குழந்தையா? சோமா கிட்ட போய் கேளு. சோமா கிட்டயா? ஆமா, அந்த பாவிதானியா குழந்தைய கொன்னுட்டா. கொன்னுட்டானா? சரசு, நீ என்ன சொல்ற? உன் கண்ணு முன்னாலேயே எனக்கு எடுத்தானே அன்னைக்கே, அது செத்து போச்சான். நீ ஜெயிலுக்கு போயிட்ட, அப்புறம் அது செத்து பிறந்துச்சு. ஆனா ஒண்ணு குழந்தை, உன் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு பயலுக்கும் சந்தேகமே வராதபடி. அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா ரெண்டு பேரும் பிறக்கிறப்பவே சுத்தமா பிறப்போம். ஏன்னா சோமா மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நாம நல்லவங்களா திருந்தி வாழ முடியாது. வியாபார சுறுசுறுப்பா நடக்கிற நேரம், நீ இடத்த காலி பண்ணுப்பா. குழந்தை செத்தர்ல இருந்து பாதி லூஸ் ஆயிட்டாப்பா. நல்ல கத்திப்பா, 10 ரூபா. போடுதலாச்சு.
என்னடா பொல்லாத வாக்கு, யார நினைச்சு நம்ம பெத்தாளோ அம்மா, அட போகும் இடம் ஒண்ணுதான், விடுங்கடா சும்மா, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? ஆம்பளைங்க அவசாரி போனா
சட்டை இல்லையா உங்களை பிடிக்க? நீ எப்படி? நான் சோமாவுக்கு வந்துட்டேன். சோர்த்துனியா? ஸ்டேஷனுக்கு போன சோர்கீர் போடுவீங்களாப்பா? கொஞ்சம் பொடியாவது வச்சிருக்கியா? எனக்கு இல்லை, இவருக்கு. சாரி, யார் தெரியுமா?